காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பெய்த தொடர் மழை காரணமாக மண்பாண்டங்கள் தயாரிக்கும் பணி பாதிக்கப்பட்டுள்ளதாக மண்பாண்ட தொழிலாளர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் திருக்காளிமேடு மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் ஆயிரக்கணக்கான மண்பாண்ட தொழிலாளர்கள் 20 தலைமுறையாக மண்பாண்டம் செய்யும் தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். கார்த்திகை தீப திருவிழாவின் போது அகல்விளக்கு வியாபாரமும் தைப்பொங்கலின் போது மண்பாண்டை மற்றும் அடுப்புகள் தயாரிப்பது இவர்களது வாழ்வாதாரமாக விளங்கி வருகிறது. இந்நிலையில் நிவர் புரவி புயல் காரணமாக பெய்த கனமழையால் கார்த்திகை மாதம் அகல்விளக்கு தயாரிப்பு பாதிக்கப்பட்டது. தற்போது தைப்பொங்கலை முன்னிட்டு மண்பாண்டம் தயாரிக்கும் பணியில் தொழிலாளர்கள் ஈடுபட்டிருந்த நிலையில் மழை காரணமாக மண்பாண்டம் செய்ய முடியாமலும் ஏற்கனவே செய்த மண்பாண்டங்களை கட்டி எடுத்து வியாபாரம் செய்ய முடியாமலும் அவர்கள் தவித்து வருகின்றனர். இதையடுத்து நியாயவிலைக் கடைகளில் வழங்கப்படும் பொங்கல் பரிசுகளோடு ஒரு மண்பானை ஒரு அடுப்பு இணைத்து வழங்கினால் தங்களது வாழ்வாதாரம் காக்கப்படும் என மண்பாண்ட தொழிலாளர்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் இதன் மூலம் மாற்றுத் தொழிலுக்கு சென்ற மண்பாண்ட தொழிலாளர்கள் மீண்டும் மண்பாண்ட தொழிலுக்கு திரும்ப வாய்ப்பு கிடைக்கும் என்றும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். அதே ரேஷன் கடை மூலமா ஒரு அடுப்பு ஒரு பானை மண்பாண்ட தொழிலாளர்கிட்டிருந்து கொள்முதல் பண்ணி பொதுமக்களுக்கு விநியோகம் பண்ணாதா எங்களுடைய தொழில் இன்னும் கொஞ்சம் முன்னேற்றுக்கு வரும். அதே மாதிரி இந்த தொழிலை விட்டு நிறைய பேர் ஒதுக்கிட்டாங்க. இந்த தொழில் தா பண்ண முடியாது, நமக்கு வந்து கொள்முதல் பண்ணுறதுக்கு வழி இல்லை அப்படின்னு நிறைய ஒதுக்கிட்டாங்க. அதனால் இதை வந்து நீங்கள் வந்து அதை அரசாங்கம் கொள்முதல் பண்ணி ரேஷன் கடை மூலியமாக அடுத்த ஆண்டாவது ஒரு அடுப்பு ஒரு கரும்பு எல்லாம் சேர்த்து பொதுமக்களுக்கு நீங்கள் விநியோகம் பண்ணிங்கன்னா எங்களுடைய வாழ்வாதாரமாக கொஞ்சம் முன்னேற்றத்துக்கு வரும். அரசாங்கம் மூலியமாக கொள்முதல் பண்ணி நீங்கள் விநியோகம் பண்ணிங்கன்னா எங்கள் பின்னால் இப்போ நின்று அதாவது ஆனவன் போனவன் கூட இன்றைக்கி வந்து மீண்டும் அந்த தொழில் செய்ய வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தும். அந்த வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்தனா எங்களுக்கு வந்து இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும்.